ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மசாலாவில் உதிராமல் பாறை மீன் ஃப்ரை எப்படி பண்ணுறது நம்ம பார்க்கலாம். ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் ஒரு ஸ்பூன் சீரகம், ஒரு ஸ்பூன் மிளகு, அரை ஸ்பூன் சோம்பு, ரெண்டு ஸ்பூன் தனியா, இதெல்லாம் சேர்த்து பொன்னிறமாக வறுத்துக்கோங்க. எண்ணெய் ஊற்ற வேண்டியதில்லை. அதை ஒரு மிக்சி ஜாரில் போட்டுட்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சி, நாலு பல் பூண்டு, ரெண்டு சின்ன வெங்காயம் இதையும் சேர்த்து ஒன்றா அரைச்சிக்கோங்க. கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சிக்கோங்க. அரைச்ச பேஸ்ட்டை ஒரு தனியாக ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க. அது கூட நம்ம மசாலா ஐட்டம் சேர்த்துடலாம். கால் ஸ்பூன் மஞ்சள் தூள், ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள், ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள், தேவையான அளவு உப்பு, அப்புறம் ரெண்டு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கோங்க. மீனில் இருக்க மசாலாலாம் பிரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்காக நம்ம கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கிறோம். இப்போது ஒரு ஸ்பூன் அரிசி மாவு சேர்க்குறோம். எதுக்காகனா மீன் நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கிறதுக்காக. இப்போ எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போது ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. ஸ்மெல் நல்லாயிருக்கும் அதுக்காக. இனி நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க மீன் எல்லாத்தையும் மசாலாவில் போட்டு பெரட்டி எடுத்து ஒரு மணி நேரம் ஊற வச்சிடலாம். பாறை மீனுக்குன்னு இல்லை, எல்லா மீன் ஃப்ரைக்கும் இதே சேம் ப்ரொசீஜர் தான். ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ நான் ஒரு தோசைக்கல் வச்சுட்டேன். அதில் நம்ம காய வச்சுருக்க மீனெல்லாம் எடுத்து போட்டு ஒன்று ஒன்றா ஃப்ரை பண்ணிடலாம். ஃப்ரை பண்ணியாச்சு. இப்போ நம்மளுக்கு சூப்பரான பாறை மீன் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.